அவர் 4000 வருடங்கள் வாழ்ந்தார்னு சொல்றாங்க. ஒரு மனிதனால இந்த அளவுக்கு செயல்களை சாதாரண வாழ்நாள்ல செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. தென்னிந்தியாவோட அனைத்து சித்தர்களும் அகஸ்தியரோட பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க. இந்த தென்னிந்திய மறைஞானம் ஒரு வித்தியாசமான சுவையுடையது. அது அகஸ்தியரால தான். எனக்கு மிகவும் முக்கியமான ஒருவர் அகஸ்திய முனி. அவர் அற்புதமான நம்ப முடியாத விஷயங்களை செஞ்சாரு. காந்தி சரோவர் கரையில் முதல் யோக பரிமாற்றம் நடந்துச்சு. கேதார்நாத் தாண்டி 6 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இது காந்தி சரோவர்னு இருக்குது. காந்தி சரோவர் அப்படின்னா அருள் ததுமு ஏரின்னு அர்த்தம். அருள் ஏரின்னு பெயர் வச்சது எதுக்குன்னா, இந்த ஏரியோட கரையில் தான் முதல் யோகா நிகழ்ச்சி நடந்துச்சு. 12-15 வருஷங்களுக்கு முன்னாடி ஆதியோகி இமயமலையோட மேல் பகுதியில் தோன்றிய போது 1000கணக்கான மக்கள் அவர் முன் கூடினாங்க. ஏன்னா அவருடைய ஆளுமை எப்படி இருந்துச்சுன்னா, அது மக்களை கவர்ந்திழுத்துது. எல்லாரும் அவர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க, ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. அவர் கண்மூடி உட்காந்துருந்தார், மக்கள் காத்திருந்தாங்க. அவர் மாதக்கணக்கில் கொஞ்சம் கூட அசையாமல் சும்மா உட்காந்துருந்தார். ஒருவர் இந்த மாதிரி அசையாமல் உட்காந்துருக்காருன்னா அவர் பொருள் தன்மையை தாண்டியவராக இருக்கணும், இல்லைன்னா இப்படி உட்கார முடியாது. 7 பேர் மட்டும் இதை கண்டுணர்ந்து அங்கேயே இருந்தாங்க. அந்த 7 பேரை தான் சப்தரிஷிகள் அப்படின்னு இந்தியாவில் கூப்பிடுறாங்க. அவர் சில தயார் நிலை பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்கி, நீங்கள் இதை செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் அவரது கவனம் அவங்க மேலே விழுந்துச்சு. அவங்க ஜொலிக்கிற பாத்திரங்கள் மாதிரி ஆனதை அவர் கவனித்தார். ஞானமடைந்த ஒருத்தருக்கு அப்படி ஒளிர்ற பாத்திரங்களை பார்த்துட்டு அவங்களால அமைதியாக இருக்க முடியாது. அவங்க தயாராகி இருப்பதை அவர் பார்த்தார். அவங்களுக்கு காந்தி சரோவர் கரையில் உட்கார்ந்து யோக விஞ்ஞானத்தை விளக்க தொடங்கினார். இந்த விஞ்ஞானத்தை கிரகிக்க, இந்த ஞானத்தை கிரகிக்க, அதை மனித உடலுக்குள்ளே ஒருங்கிணைக்க அவங்க நிறைய காலம் செயலற்ற உறக்க நிலைக்கு போனாங்க. அவங்களில் மிகவும் சிறந்த, நமக்கு மிக மிக முக்கியமான, தெற்கு நோக்கி பயணம் செய்ய முடிவெடுத்த அகஸ்தியர், அகஸ்திய முனிவர் நிலத்தடியில் அவருடைய சாதனாவை செஞ்சார். அவர் அந்த நிலையில் 1000கணக்கான வருடங்கள் இருந்தாருன்னு கதைகள் சொல்லுது. அதிலிருந்து அவர் வெளிவந்த உடனே அந்த ஞானத்தை வெறும் அறிவு குவியலாக இல்லாமல் அவரது உடல் முழுவதும் துடிக்கும் ஒரு செயல்முறையாக, அவரது அமைப்போட ஒரு பகுதியாக ஒருங்கிணைத்த நிலையில் அவர் தன்னோட தென்னக பயணத்தின் நோக்கத்தை பூர்த்தி செய்ய முடிவெடுத்தார். இந்த துணைக்கண்டத்தின் தென்பகுதி முழுவதும் அவருடைய செயலின் வீரியத்தால் அந்த 7 பேர்கள்லேயே இவர் மிகவும் சிறந்தவராக திகழ்ந்தார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் இந்த நாட்டில் 700 ஆசிரமங்களுக்கும் மேலே உருவாக்கியிருக்காரு. மேலும் கணக்கில் அடங்காத சின்ன சின்ன இடங்கள், சாதனா பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் ஆசிரமங்களை உருவாக்கினார். அந்த இடங்களில் குருக்கள் மாதிரியானவர்களை வைத்திருந்தார். ஆன்மீகத்தை அன்றாட வாழ்வோட ஒரு அங்கமாக உருவாக்குவதற்காக நாடு முழுவதும் 700க்கும் மேற்பட்ட ஆசிரமங்களை உருவாக்கினார். அவருடைய புரிதலின் ஆழமும் வேலையோட வீரியமும் அதை அவர் செய்கிற விதமும் அனைத்தையும் ஞானத்தோடு அவர் நடத்திய விதத்தையும் பார்க்குறப்போ பல வழிகளில் அவர் முற்றிலும் மாமனிதராக விளங்கினார். பல வழிகளில் அகஸ்தியரை தென்னிந்திய மறைஞானத்தின் தந்தையினே நீங்கள் சொல்லலாம். அகஸ்தியர் மூலமாக யோகா ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு. அவர் 4000 வருடங்கள் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. அவர் 4000 வருடங்கள் வாழ்ந்தாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதர் வாழ்ந்ததை விட நீண்ட காலம் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கையில் அவர் செய்த செயல்களோட அளவினை நீங்கள் பார்த்தா
அவர் 100 வருஷ காலத்துல இறந்த மாதிரி தெரியல. குறைஞ்சது 400 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா அவர் செய்த செயல்களோட அளவு குறிப்பிட்ட காலத்தின் எல்லைகள்ல சாத்தியமில்லை. இன்னைக்கு நாம எல்லா இடத்துக்கும் பறக்குறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம். அதனால குறைஞ்ச காலத்துல மேலும் அதிகமான செயல்களை நம்மால செய்ய முடியுது. ஆனா அகஸ்தியர் வெறும் காலிலேயே நடந்திருக்காரு. ஒரு மனிதனால இந்த அளவுக்கு செயல்களை சாதாரண வாழ்நாள்ல செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கணும். 400 வருடங்களா இருக்கலாம், இல்ல 4000 வருடங்களா இருக்கலாம், மனுஷங்க ஒரு பூஜ்யத்தை சேர்த்திருக்கலாம். ஒரு பூஜ்யம் தானே. அவர் அற்புதமான நம்ப முடியாத விஷயங்களை செஞ்சாரு. அவர்தான் கார்த்திகேயனுடைய கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. கார்த்திகேயன் சிவனோட மகன். அவர் ரொம்ப கோபப்பட்டு அவரோட தந்தையை விட்டுட்டு செல்ல விரும்பினாரு. அந்த கோபத்திலே அவர் கீழே தென்பகுதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போர் வீரன் ஆயிட்டாரு. நிறைய விதங்கள்ல அவருக்கு நிகரான போர் வீரன் யாருமே இல்லை. எல்லா இடத்துலையும் தொடர்ந்து வெற்றி பெற்று கைப்பற்றி போய்கொண்டே இருந்தாரு. கைப்பற்றுறதுன்னா ஆளுவதற்காக கைப்பற்றுறதில்லை. எதையெல்லாம் அநீதின்னு நினைச்சாரோ அதையெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டே இருந்தாரு. எதனாலனா அவரோட பெற்றோர்கள் அவர்கிட்ட நியாயமா நடக்கலன்னு நினைச்சாரு. அதனால அவர் நீதியை நிலைநிறுத்தணும்னு விருப்பப்பட்டாரு. நீங்க கோபமா இருக்கிறப்போ எல்லாமே அநீதியா தெரியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க கோபமா இருக்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட உங்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடப்பதா நீங்க நினைப்பீங்க. அதனால உலகத்துல நிறைய அநியாயங்கள் இருப்பதா நினைச்சாரு. அதனால படுகொலை செய்யறதுக்கு நிறைய பேரை கண்டாரு. இப்படியே அவர் போர் மாற்றி போர் செய்து கீழே தெற்குக்கு வந்தாரு. அகஸ்தியர் தான் அந்த கோபத்தை ஞானம் அடைவதற்கான ஒரு கருவியா மாற்றினாரு. இறுதியா சுப்பிரமணியாங்கிற இடத்துல தன்னோட கோபம் தணிஞ்சாரு. கடைசி தடவையா சுப்பிரமணியால அவருடைய வாளை கழுவினாரு. அங்கு சில காலம் தங்கியிருந்தார். பின்ன குமார பர்வதத்துக்கு மேலே போய் நின்ற நிலையில் மகாசமாதி அடைஞ்சார். இந்த கார்த்திகேயனோட கோபத்தை அவருடைய ஞானோதயத்திற்கு ஒரு கருவியாக மாற்றிய இந்த உயர்ந்த கலை அகஸ்தியருடைய வேலை. அப்புறம் தென்னிந்தியாவோட அனைத்து சித்தர்களும் அகஸ்தியரோட பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க. ஒரு வழியில் நான் செய்கிற எல்லா வேலையுமே அகஸ்தியரோட செயலோட ஒரு சிறு விரிவாக்கம்தான். அவர் ஒரு பிரம்மாண்டமான இடத்தை கட்டினார். நான் அதுக்கு கூடுதலாக ஒரு அறையை தான் சேர்க்கிறேன். ஏன்னா இந்த தென்னிந்திய மறைஞானம் ஒரு வித்தியாசமான சுவையுடையது. அது அகஸ்தியரனால தான். மீதுமுள்ள 6 பேரை விட அதிகமான நிலப்பகுதியை அவர் எடுத்துக்கிட்டாரு. மேலும் இதை பற்பல வழிகளில் உருமாற்றம் செஞ்சு கொண்டே இருந்தார். அவர் ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் ஆன்மீகத்தோட ஒரு சின்ன அம்சமாவது இருப்பதை உறுதி செஞ்சார். அது வேணும்னா இப்போ குறைஞ்சி போயிட்டு இருக்கலாம், ஆனால் கடந்த தலைமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட இது இருக்குது. தென்னிந்தியாவில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தை தாண்டி எங்கே வேணும்னாலும், அதை தாண்டி கீழே தெற்கில் எங்கே வேண்டுனாலும் ஒரு எளிய விவசாயி கூட அவருக்குள்ள ஆன்மீகத்தோட சிறிய பகுதியை பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அது அகஸ்தியரோட செயல். இது அகஸ்திய முனி நடந்து சென்ற பகுதி. இந்த கோவிலுக்கு அவர் வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அவரோ அவருடைய மக்களில் ஒருவரோ இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த லிங்கத்தோட இயல்பு அகஸ்தியர் செயல்முறையை ஒத்து இருக்குது. அதனால் அவரோ இல்லை அவரை போல ஒருவரோ இல்லை அவரது கட்டளையில் உள்ள ஒருவரோ தான் இந்த லிங்கத்தை
பிரதிஷ்டை செஞ்சிருக்க முடியும். இது முழுமையான கிரியாவினால 100% உயிர் சக்தியால் உருவாக்கப்பட்டிருக்குது. வேற எதுவும் இல்லை, மந்திரங்கள் இல்லை, வேற எதுவும் இல்லை. இது 100% சக்தியோட வேலை. அப்படித்தான் நானும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். வெறும் சக்தியின் அடிப்படையிலேயே ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு வாழ்வை நான் எளிதாக மாற்றி அமைக்க முடியும். எனக்கு எந்த மந்திர உச்சாரணமும் தெரியாது, எந்த ஒரு சடங்கும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. எந்த சடங்கும் இல்லாமல் வெறுமனே உயிர் சக்தியை ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு மாற்றுறது. குப்த காசியோட அர்த்தம் என்னதுன்னு தெரியுமா? குப்த அப்படின்னா ரகசியம், காசி அப்படின்னா வாரணாசி. உங்களுக்கு தெரியுமா வாரணாசி பற்றி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசி புனித நகரங்கள்லேயே ரொம்ப புனிதமானது. கற்றலுக்கு பேர் போன மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று இது. இந்த இடத்துல தான் நூற்றுக்கணக்கான ஞானமடைந்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க. நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு ஞானமடைஞ்சவரை நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் காசி அப்படின்னா புனிதத்திலேயே மிகவும் புனிதமானது. அதனால் அது முதன்மை காசி. கேதாருக்கு அடுத்த உடனே குப்த காசி, ரகசிய காசி. ஏன்னா யாரும் இதை பற்றி தெரிஞ்சிக்க கூடாது. இது மாதிரி அகஸ்தியருடைய தென்னக பயணத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. அவர் தெற்கே செல்லும்போது விந்திய மலைத்தொடரை சந்தித்தார். இந்தியாவில் இருக்கிற ஒரு மலைத்தொடர் தான் விந்தியா. இமயமலையை விட பழமையான மலைத்தொடர். புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இமயமலை மிகவும் புதிய மலைத்தொடர். அதனால் விந்திய மலைத்தொடர் உலகத்தில் உள்ள பழமையான மலைகளிலேயே மிகவும் பழமை வாய்ந்த மலை. அந்த மலைகளுக்கிடையே இமயமலை மலைகளின் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனால அகஸ்தியர் தெற்கே செல்லும்போது விந்திய மலை கோபத்துடன் அகஸ்தியரை நிறுத்தி, எப்படி நீங்க இதை செய்யலாம், எப்படி இமயமலையை நீங்க ராஜாவாக்கலாம், என்னோடு ஒத்திட்டு பார்க்கும்போது அவன் குழந்தைதான், அவனை எப்படி நீங்கள் ராஜாவாக்கலான்னு கேட்டது. மலை கோபப்பட்டால் அதோட விளைவு எப்படி இருக்குன்னு அகஸ்தியருக்கு தெரியும். மனிதன் கோபப்பட்டால் அது மிகவும் மோசமாக இருக்க முடியும். மலை கோபப்பட்டால் அது என்ன செய்யும்னு நமக்கு தெரியாது. அகஸ்தியர் உட்கார்ந்தப்போ விந்திய மலை மிகவும் பக்தியோடு இருந்ததால் அகஸ்தியருக்கு அது தலை வணங்கிச்சு. அதனால் அகஸ்தியர் சொன்னார், அப்படியே இரு, அங்கேயே இரு, நான் தெற்க போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னுடைய பிரச்சனையை பார்க்கலாம். அதனால் விந்திய மலை தலை வணங்கியவாறு அகஸ்தியரோட வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. அகஸ்தியர் திரும்பி வரவே இல்லை. அவர் அடுத்த முறை வடக்க வந்தப்போ விந்திய மலையை தவிர்ப்பதற்காக, அது எரிமலையாக ஆகாமல் அப்படி வெடிச்சிடாமல் குனிந்த நிலையிலே இருப்பதற்காக அவர் ஜெகநாதபுரி வழியாக வேறு வழியில் போனார். அதனால் விந்திய மலை அப்படியே அது சிறிதாகவே இருக்குது. இமயமலை உயரமாக இருக்குது. ஏன்னா அது நிமிர்ந்து நிற்பதோடு இல்லாமல் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தக்காண பீடபூமியில் நீங்கள் எங்கே பயணம் செஞ்சாலும் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும், சில கிராமங்களில் இந்த குகையில் தான் அகஸ்தியர் தியானம் செஞ்சார், இங்கே தான் அகஸ்தியர் இதை செஞ்சாருன்னு மக்கள் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிருக்க முடியும். பிஆர் மலையோட அனைத்து இடங்களிலும் இதை பீலகிரி ரங்கண்ணா பெட்டான்னு கர்நாடகாவில் சொல்லுவாங்க. சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் இருக்குது. அதனால் பிஆர் மலையில் ஒரு இடம் இருக்குது. சம்பங்கி மரம்னா என்ன ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? சம்பங்கி, சம்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி, அது ரொம்ப வாசனையான பூ. இந்த மரம் அகஸ்தியர் நட்டதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த செடி, அந்த மரம் மிகவும் பழமையானது. அது முழுவதும் முடித்து விழுந்துடுச்சு. அந்த மர வகையிலேயே மிகவும் பழமையானதாக அது தெரியுது. அது 6000 வருடங்களுக்கு முன்னே அகஸ்தியர் நட்டாருன்னு சொல்கிறாங்க. அது தொட்ட சம்பங்கின்னு அழைக்கப்படுது. ஏன்னா தொட்ட சம்பங்கின்னா பெரிய சம்பங்கின்னு அர்த்தம். இது மிகவும் பெரியது. மேலே அகஸ்தியர் இந்த மரத்தை நட்டிருக்காரு. கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்திருக்கிறாரு.
காவேரியில இதுதான் நடுப்பகுதி. சரியான நடுப்புள்ளியை கண்டுபிடித்து அகஸ்திய முனி ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. அது மணலுடன் சில பொருட்களை சேர்த்து பாரம்பரிய கலவையால் செய்யப்பட்டது. அதனால அது ஒரு மணல் லிங்கம். இன்னும் அது அப்படியே இருக்குது. ஸ்தூல நிலையில மட்டும் இல்லாம எல்லா விதங்களிலும் இன்னும் அப்படியே இருக்குது. இது காவேரியோட தொப்புளா பார்க்கப்படுது. ஏன்னா இது நடுப்பகுதியா இருக்கிறதாலையும் அவர் என்ன செஞ்சாரோ அதனாலும். நான் இங்க இன்னும் அதிக நேரம் செலவு செய்யணும்னு நினைக்கிறேன். இது நேத்து செஞ்ச மாதிரி சக்தியா இருக்குது. இது ரொம்ப அற்புதமானது. இப்படிப்பட்டதுதான் நமது மரபு. அகஸ்திய முனி தனது சூட்சும உடலை இந்த லிங்கத்தில் விட்டார்னோ அவருடைய மன உடல் அல்லது மனோமய கோஷாவை மதுரை இல்லை விருதுநகருக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துல அவருடைய புத்தி அல்லது மன உடலை விட்டார்னு நம்பப்படுது. அவருடைய ஸ்தூல உடலை கார்த்திகேயனுடைய உதவியோட சிவா இருக்கும் கைலாயத்துக்கு எடுத்து சென்று அங்க அதை விட்டாரு. இதுதான் இறுதியான தருணங்களை மிகவும் பிரம்மாண்டமா செய்யறது என்பது. கைலாயம் எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஞான களஞ்சியம் போன்றது. இது சிவனோட வாழ்விடம் அப்படின்னா இன்னும் அவர் பணியில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அதன் அர்த்தம் அவர் என்னவாக எல்லாம் இருந்தாரோ அவற்றை எல்லாம் இந்த இடத்துல பதித்து வைத்துள்ளார். அவர் மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்தார்களோ அவங்க எல்லாருமே. எனக்கு மிகவும் முக்கியமான ஒருவர் அகஸ்திய முனி. அவருடைய சக்தியை கைலாஷில் பதிச்சு வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். அகஸ்தியர் அவர் எவையெல்லாம் இருந்தாரோ அனைத்தையும் கைலாஷோட தெற்கு முகத்தில் பதிச்சு வச்சிருக்காரு. அது மிகவும் அற்புதமானது. அது அற்புதமானதுன்னா ரொம்ப அற்புதமானது. இயற்கை அழகுன்ற விதத்தில் அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. வலிமை மற்றும் சக்தி ரீதியில் அது முற்றிலும் அற்புதமானது. அதனால் அகஸ்தியர் தான் தென்னக மறைஞானத்தின் அனைத்திற்கும் மூலம். நான் இருக்கும் அனைத்திற்கும் அவர் தான் மூலம். நான் அவரோட வெறும் விரல் நகம் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.